हाय फ्रेंड्स वेलकम बैक इनकी मटन बिरयानी एंगा अम्मा ओड़ स्पेशल अवंगले समेके सोली वीडियो एड़त्तिरुके रोम्ब सूपरा सेवांगा किट्टत्तट्ट 30 वर्षमा ओरे रेसिपी ला कलक्कुवांगा एंगा पसंगलुक्कुलाम होटल बिरयानी विड आया पन्ड्र बिरयानी दान बेस्टन्नु सोल्लुवांगा अवंगलुक्कु ट्रीट्नावे आया बिरयानी दान अवंगले समेके सोली वीडियो एड़त्तिरुके एप्पडी पन्ड्रदुन्नु पार्ப்போம் தேவையான பொருட்கள் 1 किलो பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ மட்டன் 1/2 கிலோ பெரிய வெங்காயம் 1/2 கிலோ தக்காளி 10 பச்சை மிளகாய் 10 காஞ்ச மிளகாய் பெரிய சைஸ் பட்டை 2 பெரிய சைஸ் பிரிஞ்சி இலை 10 ஏலக்காய் 10 கிராம்பு 1 அன்னாசி பூ 1 லெமன் 200 கிராம் பூண்டு பேஸ்ட் 150 கிராம் இஞ்சி பேஸ்ட் அதாவது 6 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ரெண்டு தேங்காய் திருகி பால் எடுத்து வச்சுக்கோங்க நெய் தேவையான அளவு அரை மணி நேரம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கோங்க தண்ணி இல்லாம வடிச்சிருங்க ரொம்ப கழுவ கூடாது அதோட அந்த அரோமாவே போய்டும் லைட்டா அழுக்கு போறதுக்காக ஒரு தடவை கழுவுனா போதும் 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ மட்டன் கூட ஒரு 100 கிராம் இருந்தா கூட சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க 1 கிலோ ரைஸ் வேகற அளவுக்கு தேவையான அளவு பெரிய குக்கரா எடுத்துக்கோங்க அதுல 200 கிராம் ghee 200 கிராம் oil விட்டு சூடு பண்ணிக்கங்க full and full ghee ஆலே பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் அது அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏற்ப பெரிய சைஸ் பட்டை எல்லா கரம் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிம்லே வச்சு போடுங்க ஏனா சீக்கிரம் கருகிடும் இந்த பொருட்கள்லாம் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ காஞ்ச மிளகாய் 10 அவங்கவங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க நான் 10 காஞ்ச மிளகாய் 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகம்னு நினைச்சீங்கனா குறைச்சுக்கோங்க நல்லா பொரிஞ்சோனா பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நைஸா நறுக்கணும்ங்கற அவசியம் இல்ல நார்மலா இருந்தா போதும் வெங்காய நல்லா வதங்கணும் அதுதான் மெயின் இங்க நல்ல ஒரு பிரவுன் கலர்ல வரணும் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் கோல்டன் பிரவுன்ல வெங்காய நல்லா வதங்கனோனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பேஸ்ட் பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும் இந்த பச்சை வாட போகணும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க இப்போ அந்த 1 கிலோ மட்டனை அதுல போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கங்க எல்லா சில பேர்லாம் தனியா மட்டனை வேக வச்சு எடுத்துக்குவாங்க அப்படி பண்றதை விட இந்த வெங்காயம் தக்காளி மசாலையோட போட்டு வதக்கினா அந்த மட்டனோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் மட்டன் நல்லா வதங்கிரட்டும் எப்பொழுதே மட்டன்லயே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வரும் அந்த தண்ணியிலே நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் மல்லி தூள் 1 டீஸ்பூன் மிளகு தூள்
ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது வந்து ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, பாண்டா லீஃப், அது இருந்தால் போடுங்க. இது நல்ல ஸ்மெல் கொடுக்கும், இதோட அரோமா சூப்பராக இருக்கும். முஸ்லீம்ஸ்லாம் இது இல்லாமல் பிரியாணி போடவே மாட்டாங்க. அது இல்லைன்னா பரவாயில்ல, எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நான் போடுறேன். ஒரு கை அளவு புதினா மட்டனோடே சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். இப்போது லிட் போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டனை. இப்போ 4 விசில் வந்துருச்சு, ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம், பாருங்கள். இப்போ மட்டன் நல்லா வெந்துடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, தண்ணியே இல்லாமல் அப்படி மசாலா மாதிரி வந்துடும். இப்படி பண்ணால் தான் அந்த மட்டன் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். தனியாக வேக வச்சு வச்சோம்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்காது. 1 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தேங்காய் பால், 1 லிட்டர் தண்ணி ஊற்றணுன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தோடனே தான் அரிசியை போடணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்ச பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துடலாம். கிண்டிக்கிட்டே இருங்க, சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம தம் போடுறனால உடனே லிட் போட்டு மூடக்கூடாது. இது அப்படியே வெந்து வரணும். அரிசி வந்து ஒரு அரைவேக்காடு வேகணும். சிக்கிண்டே இருங்க, இந்த தண்ணியெலாம் வத்தணும். நம்ம லிட் போட்டு மூடி 5 விசில் 6 விசில் வைக்கிறதா இருந்தால் தண்ணியோடே நம்ம வேக வச்சிடலாம். நம்ம தோசைக்கல்ல வச்சு தம் போட போகிறோங்கிறனால அதை அந்த தண்ணியிலே வேக விட்டுறணும். பாருங்கள், அப்படியே பொங்கல் மாதிரி வரும். நான் ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன். இப்படி வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்துடணும். அந்த ரைஸ் வந்து லைட்டாக அப்படி மடங்கி இருக்கணும். இப்படி ஃப்ரைட் ரைஸ்க்கு இருக்கும்ல அந்த மாதிரி வரணும் அந்த ரைஸ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம ஒரு கைப்பிடி புதினா போட்டோம். இப்போ ஒரு 1.5 கைப்பிடி புதினா போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கிங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பத்தாட்டி போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கணும், உப்பு குறைச்சி கூட இருக்கக்கூடாது. கரெக்டாக இருந்தால் தான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியுதா? அப்படியே ரைஸ் நல்லா வெந்து அப்படியே பொங்கல் மாதிரி வந்துடுச்சு. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. கீ நல்லா தாராளமாக விட பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுக்கலாம். தோசைக்கல் லைட்டாக சூடு ஏறணும். ஏறினோன்னே இந்த குக்கரை தூக்கி அது மேலே வச்சுருக்கோங்க, வச்சுருங்க.
வச்சுட்டு லிட் போட்டு மூடிடுங்க. டைமிங் எப்படின்னா ஹையில் 10 நிமிஷம் சிம்மில் 10 நிமிஷம். இந்த தோசைக்கல் சூடு ஏறினோன்னு தான் நம்ம வைக்கணும் குக்கரை. ஹையில் 10 நிமிஷம் சிம்மில் 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடணும். உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது, ஒரு மணி நேரம் அது தம்லே இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு, எப்படி சூப்பராக பூப்பூவாக வந்திருக்கு பாருங்கள். ஃபைனலாக ஒரு 50 கிராம்ஸ் கீ விட்டுக்கலாம். 1 கிலோ ரைஸ்க்கு எப்படியும் 250 கிராம்ஸ் கீ விட்டால் தான் சூப்பராக இருக்கும் பிரியாணி. எப்போதுமே பிரியாணி கிளறி விடையில் கரண்டியோட அந்த நுனிப்பகுதியை வச்சு கிளறி விடுங்க, அப்போ தான் ரைஸ் உடையாமல் நல்லா வரும். மட்டன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.